தாங்கள் சார்ந்த தலைப்புக்கு விளக்கம் சொல்லியிருக்கின்றார்கள். திருவள்ளுவருடைய திருக்குறளிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அத்தனையும் இந்த சுழலும் சொற்போரிலே தரப்பட்டிருக்கின்ற தலைப்புகளுக்குள்ளே முற்றாக அடங்குகிறது. ஆனால் இதிலே இன்றைய சமுதாயத்துக்கு பெரிதும் வலியுறுத்த வேண்டிய ஒன்றாக இருப்பது எதுவென்பதுதான் இன்றைய கேள்வி. இந்த திருவள்ளுவர் விழாவிலே ஒன்றை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கே இந்த விழாவிலே தொடங்குகின்ற போதே மனித வாழ்வினுடைய கடமைகளை, ஒழுக்கங்களை, அவர்களுக்கு இருக்க வேண்டிய நியதிகளை பற்றி வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்று இங்கே சொன்னார்கள். உண்மையிலே எல்லா சாஸ்திரங்கள் எல்லா கடமைகளையும் வலியுறுத்தியிருக்கின்ற பழைய நூல்கள் எல்லாம் ஒவ்வொருவருக்கும் உரிய ஒழுக்கத்தை, கடமையை, இரக்கத்தை, ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய பண்பை நன்றாக சொல்லியிருக்கிறார்கள். திருவள்ளுவர் அதை வலியுறுத்தி மிக ஒழுங்காக இந்த சமுதாயத்துக்கு எடுத்துரைத்தார். சாதாரணமாக இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தெரியும், திருவள்ளுவர் கடவுளுக்கே ஒழுங்கு சொல்லியிருக்கின்றார். கடவுளை வழிபாடு செய்வதற்கு, கடவுளை தஞ்சமடைவதற்கு, கடவுளை தேடு என்பதற்கு முதல்ல கடவுள் வாழ்த்தை சொன்னார். மனிதர்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை, எல்லாரும் பிரச்சனைகளை சொன்னார். கடவுள் வாழ்த்திலேயே மனிதர்களை பார்த்து ஒரு செய்தி திருவள்ளுவர் சொல்லுகிறார், தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. என்ன பிரச்சனைகளையும் மனிதன் மனிதனுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அவதானித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் சக்தி உண்டு, அதுதான் கடவுள். அந்த கடவுளை நம்பு. அந்த கடவுளை முன்னாலே இருத்திய திருவள்ளுவர் இந்த உலகத்துக்கு செய்தி சொல்லுவதற்கு முன்னாலே கடவுள் வாழ்த்திலே ஒரு அருமையான குறள் என்னவென்றால், தனக்கு உவமையில்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது. எங்களுக்கு அப்பாற்பட்ட சக்தியாக இருக்கிற கடவுள் தான் எல்லாருடைய துயரையும் போக்கக்கூடிய. இன்றைக்கு உலகியல்ல இருக்கின்ற துயர், கடமையில் இருக்கின்ற துயர், மனிதாபிமானத்தில் இருக்கின்ற துயர், ஒழுக்கத்தில் இருக்கின்ற இன்றைய சூழலில் இருக்கின்ற துயர்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய மாபெரும் சக்தி கடவுள். அந்த கடவுள் இந்த உலகத்தை அவதானித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை எல்லாரும் ஏதோ ஒரு வகையிலே சொன்னார். திருவள்ளுவருடைய திருக்குறளை வகுத்த ஒழுங்கிலே பார்க்கின்றால் எல்லாருக்கும் கடமை உண்டு. நாட்டு அரசனுக்கு கடமை உண்டு, மந்திரிக்கு கடமை உண்டு, போர் வீரனுக்கு கடமை உண்டு, தூதுவனுக்கு கடமை உண்டு, உழவனுக்கு கடமை, கணவனுக்கு கடமை, மனைவிக்கு கடமை, குருவுக்கு கடமை, பிரஜைகளுக்கு கடமை. இந்த உலகத்திலே எல்லாருக்கும் கடமை சொன்ன புருஷ தர்மம் இன்றைக்கு எல்லாரும் மனிதன், அதுவும் ஆடவனுக்கு இருக்கின்ற கடமையை பொதுவான கடமையாக வள்ளுவன் சொன்ன. அது ஏற்கனவே எங்களுக்கு இருக்கின்ற தர்ம நூல்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஒருவன் வீட்டு தலைவன் என்கின்ற பாத்திரத்தை ஏற்றுவிட்டால், அதை புருஷன் என்கிறார்கள், புருடன் என்கிறார்கள், கணவன் என்கிறார்கள், என்ன பெயர் சொன்னாலும் வீட்டுக்கு ஒரு தலைவன் இருக்கிறான். அந்த தலைவன் அந்த பொறுப்பை ஏற்றுவிட்டால் அந்த வீட்டிலே தனக்கு தன்னை சார்ந்திருக்கின்ற அத்தனை பேரையும் பண்பாக ஆற்றுப்படுத்த வேண்டும். அவனிடத்திலே ஒழுக்கம் இருக்க வேண்டும், அவனிடத்திலே இரக்க மனிதாபிமானம் இருக்க வேண்டும், அவனிடத்திலே உலகியல் நடவடிக்கைகள் தெரிந்திருக்க வேண்டும், அவனிடத்திலே தான் செய்ய வேண்டிய பண்புசார் இயல்புகள் எல்லாவற்றையும் பேணுகின்ற தலைவனாக இருக்கவன். அப்படி ஒருவன் இருக்கின்ற போது அந்த தலைமைத்துவத்திலே வீடு நல்லா இருக்கும். அதே போலத்தான் நாட்டினுடைய தலைவனிடத்திலே சில ஒழுங்குகள் இருந்தால் நாடு நல்லா இருக்கும். இப்போ தாயிடத்திலே, பெண்ணிடத்திலே, வீட்டினுடைய மனையறத்தின் வேராக இருக்கின்ற
பெண்ணிடத்திலே இவர்கள் சொன்னதெல்லாம் இருக்க வேண்டும். பல குரலை எடுத்து சொல்லலாம் பாருங்கள். இங்கே இவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே மனிதன் ஒழுங்காக வாழ்வதற்கு மிகப்பெரிய சக்தியாக இருக்கின்ற அந்த வீடு குடும்பத்துக்குள்ளேயே வள்ளுவன் முன்னாலே செய்தி சொல்லுகிறான். ஒரு பெண், இன்றைக்கு உலகியல் எல்லா பிரச்சனைக்குள்ளேயும் பெண் பேசப்பட்டார். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண்ணன் இதுக்கு பரிமிழலகர் உரி எழுதினார். இன்றைக்கு வரை உரை எழுதுகிறார்கள். அதுக்கு சொல்லி இருக்கின்ற பெரிய உரி என்னவென்றால், ஒரு பெண் தலைவியாக இருக்கின்றவிடத்திலே நிறைய பொறுப்பு இருக்கிறது. தன்னை காக்க வேண்டும். தன்னை சார்ந்திருக்கின்ற தலைவனாக இருக்கின்ற கணவனை காக்க வேண்டும். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து. ஒரு வீட்டினுடைய தாயாக மனையறத்தின் வேராக இருக்கின்ற பெண்ணிடத்தில் இருந்து வருகின்ற சொற்கள் பெறுமதியாக இருக்க வேண்டும். ஒரு பெண் வந்து பாருங்கள், தன்னுடைய கணவன் சரியில்லை என்று பக்கத்து வீட்டு தோழிக்கு அல்லது ஒரு பெண்ணுக்கு சொன்னாள், அவள் அடுத்த வீட்டுக்கு சொல்லுவாள், அடுத்த வீட்டுக்கு சொல்லுவாள். இப்போ எல்லாருக்கும் இவன் உதவான் என்ற செய்தி போய்விடும். வள்ளுவன் என்ன அழகா சொல்கிறான், ஒரு கடமையை, ஒரு ஒழுக்கத்தை, ஒரு ஒரு உலகியலை ஒரு பெண்ணுக்கு செய்தி சொல்லுகிறான். தற்காத்து, பெண்ணே நீ நிதானமாக வாழ், உன்னை எந்த நேரமும் காப்பாற்றிக்கொள். அடுத்ததாக உன் யார் கரம் பற்றி இருக்கிறானோ அவனை காப்பாற்று, அவனுக்கு நல்ல சாப்பாடு கொடு, அவனுக்கு சந்தோஷம் கொடு, அவனை அழகாக அவன் வெளிக்கிட்டு நடமாடவை, அவன் நல்ல வார்த்தை பேசவை, அவன் எல்லாரையும் எல்லாரும் அவனை மதிக்கக்கூடியதாக வாழ வைக்கிற பொறுப்பு நடத்திலே இருக்கென்பதை தற்காத்து தற்கொண்டான் பேணி. பாருங்கள், பல பேர் இங்கே பாரதியார், உங்களுக்கு தெரியும் பாரதியார் பெண் விடுதலையை பற்றி பாடினவர். ஆனால் பாரதியார் கூட ஒரு பெண்ணினுடைய சொற்பிரயோகம், ஒரு பெண்ணினுடைய சொற்பிரயோகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு செய்தி சொன்னார். மானம் சேர்ப்பது மனைவியின் வார்த்தைகள். ஒரு வீட்டு இல்லறத்தாளுடைய வார்த்தை இருக்கிறதே ஒரு ஆடவனுடைய மானத்தை காப்பாற்றும். மானம் சேர்ப்பது மனைவியின் வார்த்தைகள். என்னொருடத்திலே வீரம் தருவது தாயின் முளைப்பாளடா. இதுக்கு என்ன பொருள், ஒரு பிள்ளையை தைரியமாக இந்த உலகத்திலே நடமாட வைக்கிறவன் ஒரு தாய் என்றான். பெண்களுக்கு விடுதலை வேண்டும், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்து விந்த செய்த மனிதர் தலை குனிந்தார் என்று பாடின பாரதி என்னொருடத்திலே வந்து சொன்னான், ஒரு இல்லறத்திலே இருக்கின்ற பெண், வீட்டிலே இருக்கிற பெண் எப்பவும் கணவனை பற்றிய செய்தியை காப்பாற்ற வேண்டும். மானம் சேர்ப்பது மனைவியின் வார்த்தை. இன்றைய உலகிலே ஒரு பெண்ணுக்கு இருக்கின்ற செய்தியை வள்ளுவர் ஒரு குரலில் சொல்லி, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண். இந்த சோர்விலாள் என்ற சொல்லுக்கு 14 பக்கத்திலே கீவா ஜெகநாதன் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். என்னென்றால், இந்த சமுதாயத்திலே ஒழுங்கு புழையாமல், நிதானம் புழையாமல், ஒற்றுமை புழையாமல், இன்ப துன்பம் புழையாமல் இருப்பதற்கு பெண் எந்த நேரமும் அவள் சோர்வில்லாத பெண்ணாக இருக்க வேண்டும். அவள் பசித்தவருக்கு உணவு கொடுப்பது, தன்னுடைய கணவன் தவறு செய்தால் கூட அவனை திருத்துவதற்கு ஒரு முயற்சி செய்வது, எப்பவும் மற்றவர்களுக்கு விருந்தோம்பல் செய்வது, எல்லா அறங்களையும் ஒரு பெண் பாதுகாப்பாள். அதனாலே தான் திருவள்ளுவர் ஒரு ஸ்திரீ தர்மம் என்று சொல்லப்படுகின்ற பெண் தர்மத்தை, தந்தை மகற்காற்று முதவி அவயத்திலே முந்தியிருக்க செய்தல் என்றால், ஒரு தந்தைக்கு பிள்ளையை சபையிலே நல்ல இடத்திலே கொண்டு வந்து ஒரு கல்விமானாக இருத்துற கடமை, அந்த கடமையை செய்ய நல்ல முயற்சி செய்கின்ற அந்த தந்தையிடத்திலே தன்பாட்டிலே ஒரு பண்பாடு இருக்கும். அதை பற்றி சொன்னார்கள். அரசனுக்கு கடமை சொன்னார்கள், மந்திரிக்கு கடமை, ஒழுக்கத்தை பற்றி சொன்னார். இன்றைய உலகத்திலே பாருங்கள், இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற புரள்வுகள் காரணமாகத்தான் தமிழ்ச்சங்கம் இந்த தலைப்பு தந்திருக்கிறார்கள், ஒழுக்கம் அல்ல கடமையே. இன்றைக்கு பல பேர் பாருங்கள், சில பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல ஒழுக்கம்,
இன்னரை காலையிலே கோயிலே காணலாம். இன்னர் 24 மணித்தியாலும் நல்லா சுவாமி கும்பிடுவார். நல்ல ஒழுக்கம், காலையிலே திருநீறு குறி எல்லாம் இருக்குது, நல்ல ஒழுக்கம் என்றெல்லாம் சொல்லுவார். எத்தனையோ விரதம் பிடிப்பார்கள், இதுவும் ஒரு ஒழுக்கம்தான். ஆனால் இந்த ஒழுக்கத்தை அவர் தன் பாட்டிலே பேணுகின்ற இந்த மனிதன் பெற்ற தாயை கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே விட்டுவிட்டு அவர்கள் தான் சரியான ஒழுக்கமாக இருக்கின்றேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும் என்பது உண்மைதான். தனி மனித வாழ்விலே ஒழுக்கம் அவசியம்தான், இன்றைக்கும் அவசியம்தான், இன்றைக்கும் அவசியம்தான். ஆனால் தான் சார்ந்த கடமை ஒருவன் சரியாக செய்யாமல் தன்னுடைய ஒழுக்கத்தை பேணுகிறேன், நான் காலையிலே நீராடுகிறேன், நேரத்துக்கு வேலைக்கு போகிறேன், நேரத்துக்கு வீட்டை வருகிறேன், நேரத்துக்கு சாப்பிடுகிறேன், நேரத்துக்கு என் வீட்டோடு வாழ்கிறேன் என்றால் அவனுடைய ஒழுக்கம் என்பது தன் வீட்டுக்குள்ளேயே அடங்கி விடுகிறது. ஒரு மனிதனுடைய புறப்போடு சேர்ந்த ஒழுக்கத்தோடு கூடிய கடமையை அவன் செய்யாவிட்டால் அவன் தன் பாட்டிலே செய்கின்ற, தனக்காக மட்டும் செய்கின்ற ஒழுக்கம் இந்த உலகத்துக்கு, இன்றைய உலகத்துக்கு போதுமா என்று கேட்டால் போதாது. சில பேர் இருக்கிறார்கள் பாருங்கள், பார்த்தீர்களே, ஆனால் அவர்கள் நல்ல ஒழுக்கமானவர்கள், தன் இயல்பு ரீதியாக அவர்கள் ஒழுக்கமானவர்கள். கடமையை சரியாக செய்திருக்கிறார்களா? தன்னுடைய கடமையை சரியாக செய்திருக்கிறார்களா? சில பேர் தன்னுடைய பிள்ளைகளை நன்றாக ஒழுக்கமாக வளர்ப்பார்கள். பிள்ளைகளை நேரத்துக்கு கொண்டு போய் பாடசாலையிலே விடுவார்கள். பிள்ளைகளுக்கு என்னென்ன வகுப்பெல்லாம் செய்வார்கள்? பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற 40 பிள்ளைகளை தன் வகுப்பிலே சரியாக கவனிக்க மாட்டார். இதில் என்ன ஒழுக்கம் சரியாக இருந்து கடமை இல்லாவிட்டால் என்ன? எனக்கு தெரியும், காலஞ்சென்ற கல்வி பணிப்பாளர் சுந்தர்லிங்கம் அவர்கள், அவர் ஒரு முறை சொன்னார், ஒரு விவசாயியாகவும் ஒரு ஆசிரியராகவும் இருக்கிறவரை பார்த்து இன்னொரு ஆசிரியர் சொன்னார், இவர் நல்ல விவசாயி, நிறைய தோட்டம் செய்கிறார், அவருக்கு நல்ல விளைச்சல் இந்த முறை என்று. அவர் அதெல்லாம் கேட்டுட்டு சொன்னார், உங்களுடைய வகுப்பில் 40 பேற்ற விளைச்சல் இந்த மாதிரி இதான் பாருங்க, அவர் நல்ல விளைச்சலோடு இருக்கிறார், அங்கே வகுப்பில் 40 பேருடைய விளைச்சல் என்ன மாதிரி? அங்கே ஒருவரும் சித்தி பெறவில்லை என்றால், ஒருவரும் பல்கலைக்கழகம் செல்லவில்லை என்றால் உன்னுடைய கடமை சரியாக நடைபெற்றிருக்கிறதா? அதனால இன்றைய உலகியல்ல ஒரு மனிதன் தன்னுடைய தனி ஒழுக்கம் அல்ல, அவனுடைய வாழ்வோடு சேர்ந்த கடமையை சரியாக செய்ய வேண்டும். சரியாக செய்கின்ற போதுதான் இந்த உலகத்திலே இன்றைய சூழல் மாசில்லாமல் வாழும் என்று பாலசண்முகன் முன்னாலே பேசிய அந்த கருத்தினுடைய சாராம்சம். அதுக்கு பின்னாலே பேசியவர் கடமை அல்ல மனிதாபிமானமே. அதுக்கு அவர் ஒரு நல்ல ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறார், வைத்தியசாலையிலே இந்த கடமை கப்பாலே மனிதாபிமானம் தேவை என்று சொன்னார். பாருங்கள், மனிதாபிமானம் இல்லை என்று சொன்னால் கடமை நேரத்துக்கு அப்பாலே சிலர் கடமை செய்வார்கள். தனிய கடமை தான் இன்றைக்கு என்னுடைய நேரம், வேலைக்கு வருகிற நேரம், போகின்ற நேரம் என்று இருந்துவிட்டால் இன்றைக்கு எத்தனையோ அழிவுகளை நாங்கள் சந்தித்து விடுவோம். மனிதாபிமானம் இல்லை என்று சொன்னால் பல பேர் இன்றைக்கு படித்து இப்படி வந்திருக்க முடியாது. ஒரு காலத்திலே பாருங்கள், வசதி கட்டணம், எம்மை சான்றோர் ஆக்கிய தெய்வங்கள் என்று தங்கம்மா அப்பா குட்டி அம்மா ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். மகாஜனா கல்லூரியினுடைய அதிபர் கனகசபாவதி அவர்கள், முன்னாள் அதிபர் அவர்கள், எங்களை வாழ வைத்த தெய்வங்கள் என்று பல அதிபர்களை பற்றி எழுதியிருக்கிறார். பாடசாலையிலே வசதி கட்டணம் அறவிடுவது ஒரு கடமை. ஆனால் அந்த காலத்திலே யாழ்ப்பாணத்திலே எத்தனையோ தந்தைமார் தாய்மார் 3 ரூபாய் வசதி கட்டணம், அதை கட்ட வழி இல்லை என்று போய் அலுவலகத்து வாசலில் நின்று அழுவார்கள். எனக்கு கையெழுத்தே போட தெரியாது, உங்களுடைய கடமைக்கு நீங்கள் கடிதம் அனுப்பியிருக்கிறீர்கள், வசதி கட்டணம் கட்டாவிட்டால் பாடசாலையிலே பரீட்சை எடுக்க விடமாட்டோம் என்று, 3 ரூபாய் கட்ட வழி இல்லை, என்னை காப்பாற்றுங்கள் என்று அதிபருடைய அலுவலகத்துக்கு முன்னாலே போய் ஒரு தந்தை, எழுத்தறிவை இல்லாத தந்தை அழுகிறார். அதிபர் சரி வா,
என்று கூப்பிட்டு விட்டு எல்லா விவரத்தையும் கேட்டுவிட்டு அந்த மாணவன் படித்து முடியும் வரை அவனுக்கு பேனா கொப்பி வாங்கி கொடுத்தார். அவன் இன்றைக்கு பெரிய வைத்திய கலாநிதியாக இருக்கிறான் என்று எழுதுகிறான். இன்றைக்கு என்ன மனிதாபிமானம்! இன்றைக்கு எல்லா பாடசாலைகளிலும் அனுமதிக்காக கட்டணம் அறவிடுகிறார். எல்லா பாடசாலைகளிலும் என்ன புலமை சித்தி பெற்று போனாலும் மனிதாபிமானத்துக்கு அப்பாலே வங்கியினுடைய இலக்கத்தை கொடுத்து விடுகிறார்கள். போய் வைப்பு செய்து விட்டு வா. மனிதாபிமானம் எங்கே இப்போ? இது அதிபருடைய கடமை என்று எல்லாரும் சொல்லிவிடலாம். யாழ்ப்பாணத்திலே எழுத்தறிவில்லாத எத்தனையோ பேரை வாழ்வித்த மனிதாபிமானம் இன்றைக்கு எங்கே? அறம்போல் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பில்லார். திருவள்ளுவர் திருக்குறளே சொன்னார். என்னதான் ஆற்றலுடைய அறிஞனாக நீ அரியாசனத்தில் இருந்தால், மனிதாபிமானம் உன்னிடத்தில் இல்லை என்றால் அறம்போல் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பில்லாதவர். நீ மரத்துக்கு ஒப்புன்றான். இப்போ ஒரு கவிஞன் சொன்னான், மரத்தை பற்றி பாடின கவிஞன் சொன்னான், வள்ளுவனே உன்னில் நான் புல கண்டு பிடிக்கிறேன் என்று. ஏனென்றால் மரம் சொல்லுதான், நான் வட்டிலாக தொட்டிலாக கட்டிலாக எத்தனையா உனக்கு உதவினேன், நீ உதவாத மனிதர்களை என்னோட ஒப்பிடுகிறாய். மரமே மரம் சொல்லுதான், நான் வட்டிலாக தொட்டிலாக கட்டிலாக உன்னை எரிப்பதற்கு விறகாக, உன்னை உணவு ஆக்குகின்ற விறகாக எல்லாமாக இருந்த என்னை கொண்டு போய் இரக்கமில்லாத மனிதாபிமானம் இல்லாத மனிதனோடு மரமாகி என்னையா நீ ஒப்பிடுகிறாய்? திருவள்ளுவனே உன்னிலே குற்றம். அப்படி அறம்போல் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பில்லார். இன்றைய உலகிலே பாருங்கள், நல்ல கடமை செய்கிறார் அதிபர், நல்ல கடமை செய்கிறார் அதிகாரி, நல்ல கடமை செய்கிறார் என்று எல்லாரையும் வாழ்த்தலாம். எத்தனை பேருடைய கண்ணீரை துடைக்கின்ற பொறுப்பு ஒரு தலைமைத்துவத்துக்கு உண்டு. அதனாலே கடமையை விட மனிதாபிமானமே என்பதற்கு துசிகரன் சில கருத்துக்களை சொன்னான். அதற்கு அப்பாலே, இந்த மனிதாபிமானத்துக்கு அப்பாலே உலகியல் என்று அம்மையார் அவர்கள் இன்றைய சமூகத்துக்கு உலகியலுடைய தேவையை பற்றி சொன்னார். இன்றைய சமுதாயத்திலே உலகியல் தொடர்பான சிந்தனைகள் வேண்டும். எந்த காலத்திலும் காதல் உண்டு, எந்த காலத்திலும் சிருஷ்டி வேண்டும், எந்த காலத்திலும் வாழ்வு வேண்டும், எந்த காலத்திலும் உலகியல் நாகரிகம் இந்த சமுதாயத்துக்கு தெரிய வேண்டும். இன்றைக்கெல்லாம் இதை பற்றி எத்தனை பிறழ்வுகள் பற்றி இருக்கின்றோம். மிக நாகரிகமாக உலகியலை சொன்னவன் திருவள்ளுவர். அந்த நாகரிகமான உலகியல் இன்றைய சமுதாயத்துக்கு தேவை என்று சொல்லுகிறார். அதுக்கு சொன்னார்கள், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்தல். ஒரு உலகியல்ல பாருங்கள் என்ன கடமை எல்லாம் இருக்கு. துறவிகளுக்கு பெரிய கடமை இல்லை. துறவிகள் அப்படியே போய் ஒரு இடத்துல இருந்து அவர்கள் உலகத்துக்காக பிரார்த்தித்துக் கொண்டனர். வள்ளுவன் நீத்தார் பெருமை என்று சொல்லிவிட்டான். ஆனால் இந்த உலகியல்ல சந்தோஷமாக வாழுகின்றவர்களுக்காக இன்பத்துப்பாலை வைத்தார். முன்னாலேயும் இந்த உலகியல் கடமைகளை குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு சொன்னார். அந்த கடமைகளை சொல்லுகின்ற போது இந்த உலகத்தில் என்ன கடமை? இங்கே காலை அப்போது விஜயசுந்தரம் சொன்னார், இந்த உலகத்திலே கடமை இருக்கு. துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் கடமை. இந்த உலகத்திலே பாருங்கள், துறவிகளுக்கும் சாப்பாடு போடுகிற கடமை இருக்கு. யாருக்கு? குடும்பத்திலே இருக்கிறவன். வறுமையில் இருக்கின்றவர்களுக்கும் சாப்பாடு போடுற கடமை இருக்கு. இறந்தவர்களுக்கும் கடமை செய்கிற கடமை குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு இருக்கு. இதை வள்ளுவன் சொன்னான். இன்றைக்கெல்லாம் பாருங்கள், உலகியல் பண்புகளே அற்று போய்விட்டது. பெற்ற பிள்ளை தாய் தகப்பனுக்கு கொள்ளி வைக்கிற கடமைக்கு கூட வருகிறார்கள் இல்லை. பெற்ற பிள்ளைகள் கொள்ளி வைக்கின்ற, எத்தனை தாய் தன்னுடைய பிள்ளையை தூக்கி தூக்கி தாளாட்டுகின்ற போதெல்லாம் ஒரு உலகியலாகவே சொல்லிவிடுகிறாள், இவன்தான் எனக்கு கொள்ளி வைப்பான். சில தந்தை இவனால்தான் நான் பெருமை அடைவேன் என்றெல்லாம் சொல்லி வைத்தார்கள். இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் தாய் தந்தையை கூட வாழுங்காலத்திலும் பார்ப்பதில்லை, அவர்களுடைய இறப்புக்கு பின்னால் கூட அவர்களுக்குரிய கடமையை செய்வதில்லை.
உலகியல் கடமை தான் பாருங்கள். மூத்த பிள்ளை கொள்ளி வைக்கிறது இதெல்லாம் உலகியல், மரபு இளைய பிள்ளை கொள்ளி வைப்பது இன்ன கடமை என்றெல்லாம் ஒரு உலகியல் இருந்தது. இந்த உலகியல் சம்பிரதாயங்கள் இல்லை. ஒருத்தனுக்கு ஒருத்தி என்கின்ற பண்பாட்டை பற்றி பேசினார். வாழ்க்கையிலே பாருங்கள், இன்றைக்கு மேலை நாட்டவர்கள் எல்லாம் கீழத்தையத்தை போற்றுகிறார்கள். எங்களுடைய ஒழுங்குகள் இந்த உலகியல்ல கூட திருவள்ளுவன் சொன்ன அந்த பண்பாட்டு பாரம்பரியம் என்பது எங்களுடைய வாழ்வோடு தொடர்புபட்டது. அவையெல்லாம் இன்றைக்கு அருகி போயிருக்கின்ற காரணத்தினாலே எங்களுடைய சமுதாயத்தில் எவ்வளவு பிரச்சனை. இன்றைக்கு எல்லாருக்கும் வாழ்க்கையிலே அவாத்தான் மிஞ்சி இருக்கிறது. ஆரா இயற்கை அவா அறுப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தர்மன்றான் திருவள்ளுவர். யாரை பார்த்தாலும் அவா, கடமையை விட்டுட்டு பிள்ளையை விட்டுட்டு தாயை தகப்பனை விட்டுட்டு எல்லாரும் பொருளோடு இந்த உலகத்திலே போராடி கொண்டிருக்கிறார். பணம் பணம், அது எந்த பதவியில் இருந்தால் எந்த நிலையில் இருந்தாலும் அரசியலில் இருந்தாலும் வாழ்வியலில் இருந்தாலும் எல்லாரும் அவாவினாலே இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆரா இயற்கை அவா அறுப்பின் அந்நிலையே பேரா இயற்கை. இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் அவாப்படுகிறார். இன்றைக்கு யாரும் ஏழைகளுக்கு படிப்பிக்கின்ற பண்பாடு போய்விட்டது. அறிவுலகத்தை பயன்படுத்துகின்ற பண்பாடு போய்விட்டது. புலியை சொல்லுகின்ற பண்பாடு போய்விட்டது. பொருளை தேடுகின்ற பண்பாடு கூட சுயநலத்தோடு பொருள் தேடுகின்ற பண்பாடு, சுயநலத்தோடு தன்னுடைய வாழ்வை தேடுகின்ற பண்பாடு போய்விட்டது. எல்லாரும் பாருங்கள், தனித்தனி மனிதனாக கூறு கூறாக பிரிந்து அவாப்பட்டு இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கிறார். உலகியல் நாகரிகங்கள் கூட இன்றைக்கு அற்று போய்விட்டது. இன்றைக்கு பாருங்கள், உலகியல்ல எந்த நாட்டிலையும் வயதிலே மூத்தவர்களுக்கு முதல் மதிப்பு, எந்த நாட்டிலும் குழந்தைகளுக்கு முதல் மதிப்பு. இப்ப பார்த்தால் திருமண வீடு என்றால் என்ன, திரு கல்யாண வீடு என்றால் என்ன, திருமண வீடு என்றால் என்ன, வீடு குடிபுதல் என்றால் என்ன, வீட்டு கிருத்தியம் என்றால் என்ன, விருந்தோம்பல் பண்பு எப்படி இன்றைய உலகியல்ல மாறிவிட்டது. சாப்பிடுங்கோன்று சொல்ல முதல் எல்லாரும் போட்டி போட்டு ஓடி போய் விழுந்தடிச்சு போய் சாப்பிடுகிறார்கள். அங்கே எத்தனையோ வயது போனவர்கள் இருப்பார்கள். அவர்கள் இந்த ஓட்ட போட்டியில் பங்கு பற்றி முதல் கோப்பு எடுத்து சாப்பாட்டுக்கு பாத்திரமேந்த முடியாது. எத்தனையோ குழந்தைகள் இருப்பார்கள். ஒரு காலத்தில் யாழ்ப்பாணத்திலே செம்புந்தண்ணியையும் கொண்டு போய் ஒரு உலகியல் பண்பாடு படி அனுபவமிக்க வயதிலே மூத்து ஒரு பழுத்த பழத்திடத்திலே செம்புந்தண்ணியையும் கொடுத்து கையை கழுவிட்டு வாருங்கள். இன்றைக்கு பாருங்கள், எங்க செம்புந்தண்ணியும் இந்த சபையிலே போனாலும் எல்லாரும் விழுத்து அடிச்சு முன்னாலே போய் நிற்பார். அது அருகரிசி போடுவதென்றால் இங்கே திருமண வீடு நடைபெறும் அருகரிசி போட வந்துடுவார்கள். வயதிலே மூத்தவர்கள் கதிரியால் எழும்பி நடுங்குவதற்கிடையில் இங்கே 40 பேர் போட்டுடுவார். இன்றைக்கு உலகியல் எப்படி போய்விட்டது. மூத்தோருக்கு மரியாதை இல்லை. அதனாலே உலகியல் என்பது தனியான உணர்வினாலே வருகின்ற இன்பம் என்றால் அந்த உணர்வினாலே வருகின்ற இன்பம் என்பது எல்லா பாத்திரங்களையும் உள்ளடக்கியது. அதை பற்றி பெரி விரித்து சொல்லலாம் போதாது. நிறைவாக இவை எல்லாவற்றையும் விட ஒழுக்கமே என்று சந்திரசேகரம் அவர்கள் தன்னுடைய நிறைவாக அவருடைய உரை சொன்னார்கள். ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும். இந்த உலகத்திலே ஒழுக்கம் உயிருக்கு நிகரானது என்ற திருவள்ளுவருடைய அந்த கருத்துக்கு நிகராக ஒன்றுமே இல்லை. நாடு குழம்புவது, சமூகம் குழம்புவது எல்லாமே ஒழுக்கத்தினுடைய பிறழ்வு தான். எல்லாரும் தன்னுடைய ஒழுக்கத்தை பேணத் தொடங்கினால் இந்த உலகம் நன்றாக இருக்கும் என்பதை திருவள்ளுவர் விளங்கி கொண்டு இந்த ஒழுக்கம் பாருங்கள், இன்றைக்கு எல்லா விடயத்திலும் இந்த ஒழுக்கம் இருக்கின்றது தான். மனித வாழ்விலே ஒழுக்கம் உயிராக நேசிக்கின்ற நேசிப்பு இருக்குமே ஆனால்தான் இந்த உலகத்திலே பண்புடையவர்களை உருவாக்க முடியும். ஒழுக்கத்தை வேணாத ஒரு சமுதாயத்திடத்திலே என்ன கடமை இருந்தால் என்ன, என்ன இரக்கம் இருந்தால் என்ன, என்னதான் அவர்களிடத்திலே சிறப்புகள் இருந்தால் என்ன, உலகியல் இருந்தால் என்ன, ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் அத்தனையும் அவர்கள் கீழே இழந்து விடுவார். வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறோம், இந்த பெரிய மன்னனாக இருக்கலாம் எவனாக இருக்கலாம், அவனுடைய ஒழுக்கம் குழம்பிவிட்டால் அவன் எல்லாவற்றையும் இழந்து விடுவான்.
இது யதார்த்தம். எனவே திருவள்ளுவருடைய திருக்குறளிலே ஒழுக்கம் என்பது வள்ளுவன் திருக்குறள் முழுவதும் சொல்லியிருக்கின்ற விடயம். அந்த ஒழுக்கம் மீறப்படுகின்ற போதெல்லாம் ஆபத்து தான். தூது என்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது, திருவள்ளுவருடைய தூது என்ற அதிகாரம். இந்த நாட்டிலேயே நாங்கள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருப்பது அதுதான். தூதுவராக போனவர்களும் சரி, தூதுவராக வந்தவர்களும் சரி, சரியான ஒரு ஒழுக்கத்தை பின்பற்றி இருந்தால் எத்தனையோ தீர்வுகள் கிடைத்திருக்கும். அதை திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்லுகிறார். ஒரு தூதுவனுக்கு இருக்க வேண்டிய கடமையை, ஒழுக்கத்தை, நேயத்தை பற்றி சொல்லுகிறார். அன்பு, அறிவு, ஆராய்ந்த சொல்வன்மை, இம்மூன்றும் தூதுரைப்பார். யார் ஒரு விடயத்துக்கு தூதுவனாக போகிறானோ, காதலுக்கும் தூது போகலாம், நாட்டில் நடைபெறுகின்ற போர் தொடர்பாகவும் தூது போகலாம், ஒரு பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு தூது வரலாம். தூதுவன் சரியாக இல்லை என்றால் இன்னும் பிரச்சனை அதிகமாகும். யார் சார்பிலே ஒரு தூதுவன் போகிறானோ, ஒரு தூதுவனை எப்படி தெரிவு செய்ய வேண்டும், என்ன அழகாக வள்ளுவன் சொல்லுகிறான். ஒரு தலைவன் சரியான ஒரு தூதுவனை அனுப்ப வேண்டும். உண்மையாக அந்த தலைவனிடத்திலே உயிரையே கொடுக்கக்கூடிய அன்புள்ளவன் தூதுவனாக போவான். என்ன ஆபத்து வருகின்ற போதும் தூதுவன் உண்மையான அன்புள்ளவனாக இருக்க வேண்டும். அன்பு. இரண்டாவதாக என்ன சொல்லுகிறான், நல்ல அன்புள்ளவன் இருக்கலாம், எந்த நேரமும் உயிரை கொடுக்கிறதுக்கு சம்மதமானவன் இருக்கலாம், ஆனால் தூதுவனாக போகின்றவனிடத்திலே நல்ல அறிவு இருக்க வேண்டும், நல்ல படிப்பு இருக்க வேண்டும், நல்ல அறிவு இருக்க வேண்டும். ஒரு தூதுவனாக போகின்றவன், இவன் நீண்ட காலமாக இருக்கின்றான், இவன் நீண்ட காலமாக இருக்கிறான், என்னோடு இருக்கின்றான் என்று தூது அனுப்பக்கூடாது. ஏனென்றால் அவன் தனிய அன்பாக இருக்கின்றான் என்று அனுப்பிவிட்டால் கூட அந்த தூதுரைக்கின்ற இடத்திலே அவன் புலைவிட்டு விடுவான். அவனுக்கு அறிவு இருக்க வேண்டும். அதுக்காக ரெண்டு PhD முடித்தவர், ரெண்டு பல்கலைக்கழகத்திலே உயர் பட்டங்கள் பெற்றவர், நல்ல அன்பாக இருக்கிறார், நல்ல சான்றிதழ் வைத்திருக்கிறார் என்று அனுப்பாதே. ஏனென்றால் என்ன பட்டம் பெற்றிருந்தாலும் ஒரு பேசுகின்ற இடத்திலே ஆராய்ந்து விடயம் சொல்லக்கூடிய ஒரு தூதுவனை தேர்ந்தெடுக்கிறான். அன்பு, அறிவு, ஆராய்ந்த சொல்வன்மை, இம்மூன்றும் தூதுரை பார்க்க. இது பிழைத்ததனாலே தான் பல தூதுகள் பிழைத்து நாடு குற்றுயிரான. எங்கள் இனத்துக்கு வந்த துன்பங்களுக்கெல்லாம் தூதுகள் சிலது காரணம். அதனாலே அந்த தூது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு தூதுவனிடத்தில் இருக்க வேண்டிய கடமை, தூதுவனிடத்தில் இருக்க வேண்டிய அன்பு, தூதுவனிடத்தில் இருக்க வேண்டிய அறிவு, தூதுவனிடத்தில் இருக்க வேண்டிய ஆற்றலை வள்ளுவன் அன்றைக்கோ சொன்னார். அதனாலே தான் இன்றைய உலகிலே, இன்றைய சமுதாயத்திலே தூதுவனிடத்திலே பிழைத்ததனால் நாங்கள் பிழைத்தோம். குடும்பத்திலே இருக்க வேண்டிய ஒழுக்கம் பிழைத்ததனாலே நாங்கள் பிழைத்தோம். தூதுவனிடத்திலே இருக்க வேண்டிய ஒழுக்கம் பிழைத்ததனாலே பிழைத்தோம். எத்தனை எத்தனை பிழைப்புகளுக்கு, பிழைகளுக்கு திருவள்ளுவனுடைய திருக்குறளை எடுத்து பார்த்தால் அவ்வளவு உண்மையாக இருக்கின்றது. எனவே தான் பெரியோர்களே, இந்த சுழலும் சொற்போரிலே இவர்கள் கருத்துக்கள் சொன்னார்கள். இந்த சுழலும் சொற்போரிலே ஒருவர் முன்னாலே பேசியவருடைய கருத்தை வெட்டி பேசுவதும், தன்னுடைய கருத்தை நிலைநாட்டுவதும் மிக முக்கியமான விடயம். அதை பற்றி சந்திரசேகரன் தன்னுடைய உரையில் சொன்னார். இவர்கள் எல்லாரும் நன்றாக பேசினார்கள். இந்த திருவள்ளுவருடைய திருக்குறளிலே சொல்லப்பட்ட விடயங்களை எடுத்துரைத்தார்கள். எல்லாருடைய கருத்தும் உள்வாங்கப்பட்டாலும் இன்றைய வாழ்விலே, இன்றைய உலகியலே, இன்றைய சமுதாயத்திலே மிகவும் தேவையாக இருக்கின்ற, மிகவும் உன்னதமாக கருதக்கூடிய செய்தி ஒன்று இருக்கிறது. அந்த செய்தி தான் இந்த உலகத்தை இன்றைக்கு காப்பாற்றுகிறது. 3 லட்சம் பேர் கனடாவுக்கு போயிருக்கிறார்கள், 2 லட்சம் பேர் இங்கிலாந்திலே வாழ்கிறார்கள், 80,000 பேர் ஜெர்மனியிலே வாழுகிறார்கள், 615,000 பேர் யாழ்ப்பாணத்திலே இன்றைக்கு இருக்கின்றார்கள், 11 லட்சம் பேருக்கிட்ட வெளியில் இருக்கிறார்கள். எல்லாரும் எல்லா நாட்டிலும் அடைக்கலம் புகுந்திருக்கிறார். எல்லாரும் அடைக்கலம் புகுந்தவர்களே ஒரு பகுதியினர் ஆபத்து காலத்திலே போய் அடைக்கலம் புகுந்தார்கள். எல்லாரும் அந்த அடைக்கலம் புகுந்த நாட்டிலே சொன்னது, என்னை துரத்துகிறார்கள், என்னை தேடுகிறார்கள்,
என்னை பிடிக்கிறார்கள், எனக்கு அங்கே வாழ முடியாதுன்னு தான் சொன்னார். ஒரு சமயம் ஜெர்மன் நாட்டில் இருந்து வந்தவர்கள் இந்த நாட்டுக்கு வந்து அப்பொழுதிருந்து ஒரு அதிகாரியை கேட்டார்கள். பல பேர் தங்களுடைய வீடு எரிந்த படம் அனுப்பினார்கள் எங்களுடைய ஜெர்மன் நாட்டுக்கு. ஆனால் எல்லாருடைய வீடும் ஒரே மாதிரி கட்டிடம் இருக்குன்னு அப்போ அந்த படங்களை கேட்டு வாங்கி அந்த அதிகாரி பார்த்தார். அப்பொழுது யாழ்ப்பாணத்திலே சில வீடு எரிந்த படம் ஒரு புகைப்பட கடையிலே விற்று கொண்டிருந்தார். அந்த படத்தை வாங்கி எல்லாரும் அடைக்கலம் கேட்பவர்கள் எல்லாம் அனுப்பினார். ஆனால் பாருங்கள், அவர்களுக்கே தெரியும் இது இவருடைய வீடு அல்ல, இவர் சொல்லுவதெல்லாம் உண்மை அல்ல, இவர் உண்மையாக சொன்னவர்களும் இருக்கிறார்கள், வேலைக்காக வாழ்வுக்காக பொருளுக்காக வந்தவர்களும் இருக்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் அந்த நாட்டிலே யுத்தம் நடக்கிறது, எதுவாக இருந்தாலும் உயிரை பிடித்து கொண்டு என் நாட்டிலே ஏதோ ஒரு நிம்மதி இருக்கும் என்று வந்திருக்கிறானே, அவனுக்கு ஏதாவது ஒரு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று தங்களுடைய நாட்டினுடைய ஒழுக்க கோவைக்கு அப்பால், தன்னுடைய நாட்டினுடைய கடமைக்கு அப்பால், தன்னுடைய நாட்டினுடைய பண்பாட்டுக்கு அப்பால், தன்னுடைய நாட்டினுடைய சம்பிரதாயங்களுக்கு அப்பால் எத்தனை நாடுகள் எங்களுடைய மக்களுக்கு மனிதாபிமான ரீதியிலே அந்த நாட்டு பிரஜை ஆக்கியிருக்கிறார், அந்த நாட்டு உரிமை கொடுத்திருக்கிறார். நாங்கள் பக்கத்து வீட்டு வேலி பக்கத்து வீட்டு எல்லையில் பூவரச மரம் சில நேரம் சரிஞ்சு சயனத்தில் போடும், அந்த வேலியை கூட சில பேர் சயனத்திலிருந்து அடைப்பார்கள், அப்படியே அதை வெட்டி நேராக்காமல் படுத்திருந்து வேலியை அடைப்பார்கள், அப்படி போய் அங்காலி எல்லையே மீட்டு கொண்டு வாங்க. ஒரு வேலியினுடைய பூவரசை கூட படுத்திருந்து வேலி அடைத்து சயனத்திலே வேலி இருக்கின்ற காட்சியில் இருக்கிற நாங்கள் இன்றைக்கு கனடாவிலே தேர்தலில் நிற்கின்றோம், இங்கிலாந்திலே தேர்தலில் நிற்கின்றோம். இதுக்கு என்ன காரணம்? திருவள்ளுவர் சொன்ன மனிதாபிமானம், திருவள்ளுவர் அடைக்கலம் என்று அடைக்கலம் புகுன்றவர்களுக்கு ஒரு அதிகாரம். இந்த உலகத்திலே பாருங்கள், என்னதான் பொய் சொன்னாலும் அவர்களை அந்த பொய்மையும் வாய்மையிடத்து புரைதி இந்த நன்மை பயக்கும் என்று பொய் சொன்னவர்களையும் அவர்களுக்கு பொய் என்று தெரிகின்ற போதிலும் அடைக்கலமாக ஒரு வந்தவனை திருப்பி அவனை அவன் துன்பப்படுகின்ற இடத்துக்கு அனுப்பக்கூடாதுங்கின்ற திருவள்ளுவருடைய மனிதாபிமானம், திருவள்ளுவருடைய அடைக்கலம் கொடுக்கின்ற பண்பாடு மேலை நாட்டவர்களிடத்திலே இன்றைக்கு நிறைந்து போயிருக்கிறது. அடைக்கலத்தை பற்றி சொன்ன திருவள்ளுவருடைய அந்த அடைக்கலம் வேலி அடைக்கிறதிலே தான் இப்பொழுது எங்களிடத்திலே இன்னும் எல்லை பிரச்சனையிலே தான் இருக்கிறது. மனிதாபிமானம் இங்கே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் பாருங்கள். நான் எல்லா நாட்டுக்கும் போவேன். சென்ற 2 மாதங்களுக்கு முதல் அமெரிக்காவிலே கனடாவுக்கு போய் பார்த்தேன். நான் கவலைப்படுவதும் இந்த நாட்டில் என்ன சலுகை செய்கிறார்கள், அமெரிக்காவிலே என்ன செய்கிறார்கள், இத்தனை யாழ்ப்பாணத்து மூத்தவர்கள் பெரிய கல்விமான்கள் அங்கே இருக்கின்ற நர்சிங் ஹோமில் தனியாக படுத்திருக்கிறார்கள், மனிதாபிமான ரீதியில் குளிக்க வாக்குறார்கள், துடைக்கிறார்கள், சாப்பாடு தீத்துறார்கள், பூங்காவிலே கொண்டு போய் பாசையே தெரியாது, ஆங்கிலம் ஒரு சொல்ல தெரியாத அம்மாவுக்கு அந்த பூங்காவிலே கொண்டு போய் ஒரு ஆங்கிலேய பெண்மணி சுற்றி கொண்டு வருகிறாள். திருவள்ளுவர் சொன்ன அந்த மனிதாபிமானம், திருவள்ளுவர் சொன்ன இரக்கம் இந்த தமிழரிடத்தில் இந்த சூழலில் இருக்கா? எங்களிடத்தில் என்ன மனிதாபிமானம்? இன்றைக்கும் ஒரு செய்தியோடு நான் முடிக்கிறேன். ஆஸ்திரேலியாவிலே கடந்த வாரம் யாழ்ப்பாணத்து தமிழர் முழு பேரும் கண்ணீர் விட்ட செய்தி ஒன்று உண்டு. பெரிய துன்பம் பாருங்கள். எங்களுடைய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு இளைஞன், மிகச்சிறந்த பெறுபேறு பெற்ற ஒரு குடும்பத்தினுடைய பையன், ஆஸ்திரேலியாவுக்கு உரிய முறைப்படி சென்றவன், ஆஸ்திரேலியாவிலே உத்தியோகம் பார்த்தான், குடும்பமே அங்கே இருந்தது. எங்களிடத்திலே பணம் பற்றிய அவ்வா எங்களிடத்திலே இன்றைக்கு விஷமாக ஏறிவிட்டது. அந்த பணத்தை கூட சம்பாதிப்பதற்காக உத்தியோகத்தை விட்டு போதை வஸ்து கடத்துகின்ற குழுவிலே போய் இந்தோனேஷியாவிலே அகப்பட்டான். ஒரு யாழ்ப்பாணத்து இளைஞன், சிறந்த ஆற்றலுடையவன், எனக்கு அவனுடைய குடும்பமே தெரியும். பாவம் இன்றைக்கு எல்லா பத்திரிகைகளையும் வந்த பிறகு நான் சொல்கிறதில் அர்த்தம் சொல்கிறதில் பிள்ளை இல்லை.
அந்த இளைஞனை பாருங்கள், இந்தோனேஷியாவிலே சிறையிலே அடைத்தார்கள். 2005 ஆஸ்திரேலியா நாட்டுக்கு அறிவிக்கப்பட்டது, இவன் இந்த குற்றத்துக்காக சிறையிலே அடைத்திருக்கிறோம் என்று. இந்தோனேஷியாவிலே அப்படியே சிறையிலே வைத்திருந்தார்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக. இந்த இளைஞன் அந்த சிறையிலே போன பிறகு தான் செய்தது தவறு என்று உணர்ந்தான். யாழ்ப்பாணத்து இளைஞன் நல்ல கட்டிக்காரன், புலமை உடையவன், என்ன செய்தான், நல்ல ஓவியம் வரைவான். 300க்கும் மேற்பட்ட ஓவியங்களை சிறைக்கூடத்திலே வரைந்து ஒரு பொருட்காட்சியை நடத்தினான். எத்தனையோ பேர் பார்த்து பிரமித்தார். அந்த இந்தோனேஷிய நாட்டில் இருந்தோன்று அடுத்த பட்டப்படிப்பை மேற்கொண்டான். இந்தோனேஷியாவிலேயே ஒரு பட்டப்படிப்பை முடித்து முதலாந்தர சித்தி பெற்றார். இன்றைக்கும் என்னை விட்டு விடுவார்கள், விட்டு விடுவார்கள், வீட்டுக்கு போகலாம் என்று காத்திருந்தான். இந்தோனேஷியாவிலே தேர்தல் வந்தது, புதிய தலைவர் அந்த நாட்டிலே பதவியேற்றார். அந்த தலைவர் ஒரு செய்தி பிரகடனப்படுத்தினான், இந்த நாட்டிலே போதை வஸ்து குற்றத்தை தடுக்க வேண்டும், போதை வஸ்து குற்றத்திலே தீர்ப்பு வழங்கப்பட்ட அத்தனை பேருக்கும் இந்த மாதமே மரண தண்டனை கொடுங்கள். அந்த இளைஞன் அந்த சிறைச்சாலையிலே பல பேருக்கு கல்வி புகட்டி கொண்டிருக்கிறான். 3-4 மொழிகள் பேசுகிறான். மிக அழகான ஓவியம் வரைந்திருக்கிறான். மிகச்சிறந்த ஆங்கில புலமை உண்டு. ஆஸ்திரேலியா நாட்டு பிரதமருக்கு ஒரு ஆங்கிலத்திலே ஒரு கடிதம் எழுதினான், நான் விட்டது தவறு, என்னை நம்பி இந்த நாட்டிலே பிரஜா உரிமை தந்தீர்கள் என்று நான் மறக்க மாட்டேன், நான் செய்தது மாபெரும் தவறு, என்னை காப்பாற்றுங்கள், எனக்கு உயிர்ப்பிச்சை அழியுங்கள், மனித நேயமுடைய அமைப்புகளை என்னை காப்பாற்றுங்கள் என்று அந்த இளைஞன் அழுத கடிதங்கள் அனுப்பினான். நடுக்கடலே வந்தவர்களை இனிமேல் இந்த நாட்டுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளக்கூடாதென்று மீண்டும் இந்த நாட்டுக்கு அனுப்புகின்ற சட்டத்தை கொண்டு வந்த ஆஸ்திரேலிய நாட்டு பிரதமர் ஒரு கணம் மனித நேயத்தை சிந்தித்து, இப்படி இந்த இளைஞன் இவ்வளவு அழகான ஒரு கடிதம் எழுதியிருக்கிறான், அவனை தாருங்கள், நாங்கள் அவனுக்கு மறுசீரமைப்பு தருகிறோம், அவனுடைய உயிரை கொல்லாதீர்கள் என்று இந்தோனேஷியாவுக்கு கடிதம் எழுதினார். முடியவில்லை. அவனுடைய தாய் ஆங்கில புலமையுடையவர், சகோதரர்கள் மிக ஆற்றலுடையவர்கள், எல்லாரும் இந்தோனேஷிய நாட்டு அரண்மனை வாசல்ல போய் மன்றாடி கேட்கிறார்கள். அவனுக்கு மரண தண்டனை நிச்சயமாகிவிட்டது என்று சென்ற வாரம் அந்த சிறைச்சாலைக்கு வீதியிலே யாழ்ப்பாணத்து தாய் கையெடுத்து அழுது கொண்டிருக்கிறாள். மூடிய ஒரு வாகனத்திலே கைவிலங்கோடு தன் பிள்ளையை ஏற்றுகின்ற காட்சியை கண்டாள். எப்படி இருக்கும் தொலைக்காட்சியிலே பார்த்தவர்கள், ஆஸ்திரேலியா நாட்டில் இருக்கின்ற யாழ்ப்பாணத்து தமிழர்கள் எல்லாம் கையெடுத்து கும்பிட்டு முருகா முருகா என்று மன்றாடுகிறார்கள், அவனை காப்பாற்று காப்பாற்று. செய்தது குற்றம், குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அவனிடத்திலே இனி மரண தண்டனை ஒன்றுதான், அதற்காக இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய்விட்டார்கள். உலகத்தில் இருக்கின்ற மனித நேய அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு குரல் கொடுக்கிறது, அவனை ஆஸ்திரேலியாவிலே ஒப்படையுங்கள் ஒப்படையுங்கள். நேற்றைய தினம் ஒரு செய்தி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்று செய்தி பத்திரிகையிலே வந்திருக்கு. ஆனால் மரண தண்டனையில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டார் என்ற செய்தி இன்னும் இல்லை. அன்பர்களே, திருக்குறளுக்கு சொந்தக்காரர் நாங்கள், ஒழுக்கத்தினுடைய உயர்வை சொன்னவர்கள் நாங்கள், பண்பாட்டு விழுமியங்களை சொன்னவர்கள் நாங்கள், உலகியலை பற்றி சொன்னவர்கள் நாங்கள், ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று பெற்ற தாய்க்கு புகழ் மாலை சூட்டியவர்கள் நாங்கள், தந்தை அவையத்தில் முந்தி இருக்க செய்த என்ற கடமையை செய்தார் என்று தந்தையை போற்றியவர்கள் நாங்கள். இந்த உலகத்திலே பாருங்கள், அறிவு வளர்ந்தது, எல்லாரும் கல்வியிலே வல்லமை உடையவர்களாக இருக்கிறார்கள், எல்லாரும் செல்வத்தோடு இருக்கிறார்கள், எல்லாரும் இந்த உலகத்திலே 21ஆம் நூற்றாண்டிலே வளர்ந்து விட்டோம். ஆனால் எங்களிடத்திலே இந்த இளைஞன் தொடக்கம் இன்றைய வாழுகின்ற இளைஞன் எவனாக இருந்தாலும் மனிதாபிமானத்தை சிந்திப்பானே ஆனால் இந்த உலகம் மாசுபடாது. திருவள்ளுவர் சொன்ன உயர்ந்த மனிதாபிமானம் தான் இன்றைக்கு உலகத்தை காப்பாற்றும் என்ற செய்தியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான ஒரு தலைப்பிலே நீண்ட ஒரு சுழலும் சொற்போரை எமக்காக விருந்து படைத்த செஞ்சொற்செல்வர் கலாநிதி
ஆறு திருமுருகன் உள்ளிட்ட அவையினருக்கும் அந்த பேச்சாளர் பெருமைகளுக்கும் தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலே நன்றி பாராட்டி, தொடர்ந்து இங்கே அருமையான நிகழ்வு காத்திருக்கிறது. நீண்ட நேரமாக எங்களுடைய அன்பு குழந்தைகள் அழகாக உடையுடுத்தி அற்புதமான நடனத்தை உங்களுக்கு விருந்தாக்குவதற்காக காத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கான நேரம் இது. அதற்கு முன்னதாக இப்பொழுது நன்றியுரை நடைபெற இருக்கின்றது. நன்றியுரையினை வழங்குவதற்காக தமிழ்ச்சங்கத்தினுடைய ஆட்சிக்குழு உறுப்பினர் ஐங்கிரன் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். அவருடைய நன்றியுரையினை தொடர்ந்து பொன்சக்தி கலாலயா நாட்டிய பள்ளியினுடைய குழந்தைகள் அழகிய சிறுமிகள் வழங்க இருக்கின்ற அற்புதமான நாட்டிய விருந்து உங்களுக்காக காத்திருக்கிறது. அதனை நிறையாள்கள் செய்திருக்கிறார் திருமதி சத்யபிரியா கஜேந்திரன் அவர்கள். இப்பொழுது நன்றியுரை. முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற வள்ளுவர் விழா நிகழ்வினை சிறப்பான முறையிலே ஒழுங்கமைப்பதற்கு தன்னுடைய அனுசரணையை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சிவகணேசன் டெக்ஸ்டைல்ஸினுடைய உரிமையாளர் திரு கனகசபை அருணேசன் அவர்களே, மற்றும் ஏனைய விருந்தினர்களே, சபையோரே, உங்கள் அனைவரையும் அன்புகணிந்த வணக்கங்களோடு இன்றைய நன்றி உரை நிகழ்விலே நன்றி பாராட்ட விளைகின்றேன். தமிழ்ச்சங்கத்திலே தமிழோடு ஒன்றிணைந்திருக்கின்ற உங்களுக்கு நன்றி கூறுவதனூடாக உங்களை தனிமைப்படுத்திவிட முற்படுகின்றோமோ என்கின்ற எண்ணம் தோன்றினாலும் தமிழ்தாயால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நன்றி உணர்வை வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்ற காரணத்தினால் இன்றைய நிகழ்வை அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்ற சிவகணேசன் டெக்ஸ்டைல்ஸினுடைய உரிமையாளர் திரு கனகசபை அருணேசன் அவர்களுக்கு தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக அன்புகளிந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றோம். அதுபோல இன்றைய தினம் சிறப்பான முறையிலே தமிழ் வழக்கத்தினை வழங்கிய ஊர்காவற்துறை பிரதேச செயலகத்தினுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர் திரு மானா தயாபரன் அவர்களுக்கும் யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் அன்புகணிந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றோம். அதுபோல இன்றைய நிகழ்விலே அற்புதமான ஒரு சுழலின் சொற்போரினை இக்கால உலகிற்கு வள்ளுவம் பெரிதும் வலியுறுத்துவது என்கின்ற பொருளிலே நிகழ்த்தி வழங்கிய செஞ்சொற்சொல்வர் ஆர் திருமுருகன் ஐயா அவர்களுக்கும் அவரோடு இணைந்து இந்த நிகழ்வினை சிறப்பித்த பேச்சாளர்களுக்கும் எமது மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறோம். தொடர்ந்து இடம்பெற இருக்கின்ற பொன்சக்தி கலாலயா நாட்டிய பள்ளி மாணவிகளது நாட்டிய நிகழ்வினை நெறியாள்கள் செய்து இங்கே சமர்ப்பிக்க இருக்கின்ற திருமதி சத்யபிரியா கஜேந்திரன் அவர்களுக்கும் எமது தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் அன்பு கலந்த நன்றிகளை தெரிவிப்பதில் மகிழ்வடைகின்றோம். அதுபோல இந்த தமிழ்ச்சங்கத்தினுடைய வள்ளுவர் விழா நிகழ்வினை சிறப்பான முறையிலே இலத்திரணியல் அச்சு ஊடகங்களிலே பிரசுரித்து தமிழ் ஆர்வலர்களுக்கு உற்சாகத்தினை ஊட்டியிருக்கக்கூடிய ஊடக அனுசரணையாளர்களுக்கும் மற்றும் இந்த மண்டபத்தினை எமக்கு சலுகை அடிப்படையிலே வழங்கி தமிழ் விழா சிறப்புறுவதற்காக தமிழ்ச்சங்கத்துக்கு காலத்துக்கு காலம் கை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய துர்கா மணிமண்டபத்தினுடைய அந்த ஒழுங்கமைப்பாளர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதில் மகிழ்வடைகின்றோம். அது மட்டுமல்லாது இன்றைய நிகழ்வுகளை சிறப்பான முறையிலே ஒளிப்படம் எடுத்து அதை ஒரு ஆவணமாக எமக்கு வழங்கி வருகின்ற வண்ணன் டிஜிட்டல் வீடியோ நிறுவனத்தினருக்கும் மற்றும் இந்த நிகழ்வுகளை நேரடியாக சர்வதேசத்திலே இருக்கிற எமது புலம்பெயர் உறவுகள் கண்டுகளிப்பதற்காக உதவி புரிந்து கொண்டிருக்கின்ற சிவன் டிவி நிறுவனத்தினருக்கும் மற்றும் சிறப்பான முறையிலே ஒளி அமைப்புகளை வழங்கிய ஒளி அமைப்பாளர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றோம். இவற்றுக்கு மேலாக இன்றைய தினம் இந்த விழா ஒழுங்கமைப்புக்கு பல்வேறு வழிகளிலும் ஒத்துழைப்பு நல்கி இருக்கக்கூடிய கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையினுடைய தமிழ்த்துறை மாணவர்களுக்கும் தமிழ்ச்சங்கத்தினுடைய சார்பாக எமது சிறப்பான நன்றிகளை தெரிவிப்பதில் மகிழ்வடைவதோடு இந்த விழா சிறப்பாக இடம்பெறுவதற்கு பல்வேறு வழிகளிலும் ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கின்ற தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் மனப்பூர்வமான நன்றிகளை கூறி யாரையாவது நன்றி கூற தவறவிடப்பட்டிருப்பேன் அத்தனை உள்ளங்களுக்கும் தமிழ்ச்சங்கத்தினுடைய சார்பாக இனிய நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணங்கிறன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து அடுத்ததாக அரங்கத்திலே நாட்டிய விருந்து அரங்கேற இருக்கின்றது. நாட்டிய விருந்தினை வழங்க இருக்கின்றார்கள் பொன்சக்தி கலாலய நாட்டிய பள்ளியினுடைய மாணவர்கள். அதற்கு முன்னதாக அந்த நிகழ்வினை நடுவாங்கம் செய்து நெறியாள்கள் செய்து இங்கே அரங்கேற்ற இருக்கின்ற மதிப்புக்குரிய திருமதி சத்யபிரியா கஜேந்திரன் அவர்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய நடனத்துறை விரிவுரையாளர் திருமதி சத்யபிரியா கஜேந்திரன் அவர்களை அன்பாக தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலே கௌரவிக்க இருக்கின்றோம். அவர்களுக்கான கௌரவத்தை வழங்குவதற்காக தமிழ்ச்சங்கத்தினுடைய ஆட்சிக்குழு உறுப்பினரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய இந்து நாகரிகத்துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளருமான திருமதி சுகந்தினி ஸ்ரீமுரளிதரன் அவர்களை அன்பாக அரங்கு கலைக்கின்றோம். இப்பொழுது பொன்சக்தி கலாலயா நாட்டிய பள்ளியினுடைய நடன இயக்குனரும்
யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய நடனத்துறையினுடைய விரிவுரையாளருமாக இருக்கக்கூடிய திருமதி சத்யபிரியா கஜேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி தன்னுடைய கௌரவத்தை வழங்குகின்றார். தமிழ்ச்சங்கம் சார்பிலே சிரேஷ்ட விரிவுரையாளர் சுகந்தினி ஸ்ரீ முரளிதரன் அவர்கள், இவர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு ஒற்றுமை இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் திருமதி சத்யபிரியா கஜேந்திரனுடைய ஆரம்ப கால நாட்டிய குருவாக இருந்தவர் திருமதி சுகந்தினி ஸ்ரீ முரளிதரன் அவர்கள் அருமையான இந்த அற்புதமான உணர்ச்சி மிக்க தருணங்களை தொடர்ந்து அரங்கத்திலே பொன்சக்தி கலாலயா நாட்டிய பள்ளி மாணவருடைய நாட்டிய விருந்து உங்களுக்காக நீண்ட நேரமாக ஐங்கரனே
தங்கு நீர் நிகர்ப்ப சரணம் சங்கு நீர் நிகர்ப்ப தந்தம் கொண்ட துங்கக் கரிமுகத்து நாயகனே கரிமுகத்து நாயகனே சரணம் துங்கக் கரிமுகத்து நாயகனே சரணம்
ஆனந்த நர்த்தன கணபதி பாவையே, ஆனந்த நர்த்தன கணபதி பாவையே, ஆனந்த நர்த்தன கணபதி நம்பரிதே
Sangaram
Oh.
குமியடி பெண்ணே குமியடி, வல்லுபனின் புகழ் பாடி ஆனந்தமாய் குமியடி. 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 தாண்டத்தாம் தம்பரி கிடத்துக தீண்டத்தீம், தம்பரி கிடத்துக தோண்டத்தோம், தம்பரி கிடத்துக நம்பனும், நம்பரி கிடத்துக தாண்டத்தம், தம்பரி கிடத்துக தீண்டத்தீம், தம்பரி கிடத்துக தோண்டத்தோம், தம்பரி கிடத்துக நம்பனும், நம்பரி கிடத்துக தாண்டத்தம், தம்பரி கிடத்துக தீண்டத்தீம், தம்பரி கிடத்துக தோண்டத்தோம், தம்பரி கிடத்துக நம்பனும், நம்பரி கிடத்துக குமியடி பெண்ணே குமியடி, வல்லுவனின் புகழ் பாடி ஆனந்தமாய் குமியடி. குமியடி பெண்ணே குமியடி, வல்லுவனின் புகழ் பாடி ஆனந்தமாய் குமியடி. வான்மதை தந்த ஒரு வல்லுவதிவனின் மலர்தடி பணிந்து குமியடி, தென் தமிழால் ஒரு நீதியை சொன்னவன் தெய்வீக புலவன் என குமியடி. குமியடி பெண்ணே குமியடி, வல்லுவனின் புகழ் பாடி ஆனந்தமாய் குமியடி. குமியடி பெண்ணே குமியடி, வல்லுவனின் புகழ் பாடி ஆனந்தமாய் குமியடி. தந்தத்தம் தம்பரி கிடத்துக தீண்டத்தீம், தீம்பரி கிடத்துக தோந்தத்தோம், தொந்தரி கிடத்துக நந்தனம், தம்பரி கிடத்துக தாந்தத்தம், தம்பரி கிடத்துக தீண்டத்தீம், தீம்பரி கிடத்துக தோந்தத்தோம், தொந்தரி கிடத்துக நந்தனம், தம்பரி கிடத்துக தாந்தத்தம், தம்பரி கிடத்துக தீண்டத்தீம், தீம்பரி கிடத்துக தோந்தத்தோம், தொந்தரி கிடத்துக நந்தனம், தம்பரி கிடக்க கெட்டவை கெட்ட பின்னிற்கு தக என்று சொன்னான். தக்கையிலே வாழ்ந்திடும் மனிதன் தேவகுணகிட்டு விருந்து என்றான். தக்க வகையிலே வாழ்ந்திடும் மனிதன் தேவகுணகிட்டு விருந்து என்றான். குமியடி பெண்ணே குமியடி, வல்லுவனின் புகழ் பாடி ஆனந்தமாய் குமியடி. குமியடி பெண்ணே குமியடி, வல்லுவனின் புகழ் பாடி ஆனந்தமாய் குமியடி. தந்தத்தம் தம்பரி கிடத்துக தீண்டத்தீம், தீந்தரி கிடத்துக தோந்தத்தோம், தொந்தரி கிடத்துக நந்தனம், நந்தரி கிடத்துக தாந்தத்தம், தம்பரி கிடத்துக தீண்டத்தீம், தீந்தரி கிடத்துக தோந்தத்தோம், தொந்தரி கிடத்துக நந்தனம், நந்தரி கிடத்துக தாந்தத்தம், தம்பரி கிடத்துக தீண்டத்தீம், தீந்தரி கிடத்துக தோந்தத்தோம், தொந்தரி கிடத்துக நந்தனம், நந்தரி கிடத்துக வல்லுவன் சொன்ன நீதிகள் என்றும் வாழ்வில் நாங்கள் கடைபிடிப்போம். தமிழிலே சிறந்த துணூலையும் கந்தவன் தமிழிற்குறிதன் என்போம். வல்லுவன் சொன்ன நீதிகள் என்றும் வாழ்வில் நாங்கள் கடைபிடிப்போம். தமிழிலே சிறந்த துணூலையும் கந்தவன் தமிழிற்குறிதன் என்போம். குமியடி பெண்ணே குமியடி, வல்லுவனின் புகழ் பாடி ஆனந்தமாய் குமியடி. 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 தந்தத்தம் தம்பரி கிடத்துக தீண்டத்தீம், தீம்பரி கிடத்துக தோந்தத்தோம், தொந்தரி கிடத்துக நந்தனம், நந்தரி கிடத்துக தாந்தத்தம், தம்பரி கிடத்துக தீண்டத்தீம், தீம்பரி கிடத்துக தோந்தத்தோம், தொந்தரி கிடத்துக நந்தனம், நந்தரி கிடத்துக தாந்தத்தம், தம்பரி கிடத்துக தீண்டத்தீம், தீம்பரி கிடத்துக தோந்தத்தோம், தொந்தரி கிடத்துக நந்தனம், நந்தரி கிடத்துக தாந்தத்தம், தம்பரி கிடத்துக தீண்டத்தீம், தீம்பரி கிடத்துக தோந்தத்தோம், தொந்தரி கிடத்துக நந்தனம், நந்தரி கிடத்துக தாந்தத்தம், தம்பரி கிடத்துக தீண்டத்தீம், தீம்பரி கிடத்துக தோந்தத்தோம், தொந்தரி கிடத்துக நந்தனம், நந்தரி கிடத்துக தாந்தத்தம், தம்பரி கிடத்துக தீண்டத்தீம், தீம்பரி கிடத்துக தோந்தத்தோம், தொந்தரி கிடத்துக நந்தனம், நந்தரி கிடத்துக தாந்தத்தம், தம்பரி கிடத்துக தீண்டத்தீம், தீம்பரி கிடத்துக தோந்தத்தோம், தொந்தரி கிடத்துக நந்தனம், நந்தரி கிடத்துக தாந்தத்தம், தம்பரி கிடத்துக தீண்டத்தீம், தீம்பரி கிடத்துக தோந்தத்தோம், தொந்தரி கிடத்துக.
அதிகலையும் மேல் காதல் கொண்டே நான் அடியும் படியும்
வாழ்க நம் கலை வாழ்க நம் கலை வாழ்க நம் கலை